பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. வியாசாச்சாரியராலே எழுதப்பட்டும் சுகாச்சாரியராலே உபதேசிக்கப்பட்டும் பரீட்சித் என்னும் மகாராஜனாலே கேட்கப்பட்டதுமான ரெப்போ ஹோம் ஃபினான்ஸ் வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம். நீலநாயகக்கல்னு ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் சாத்தின்னு இருக்கார். அஞ்சு நீல மணிகளோட நீலநாயகக்கல் பல பெருமாள் இப்போ நடை இடத்துல சாத்தின்னு இருக்கார். அது ரொம்ப பளிச்சுன்னு இருக்குமா, ஒளி உமிழும். அதை பெருமாள் சமர்ப்பித்து கொண்டு மேலே ஒரு நீண்ட அங்கி எடுத்து போத்திப்பார். நல்ல பட்டாடை ஒன்று எடுத்து போத்தினுட்டா வெளியில் அது ஒன்றும் ஒளி எல்லாம் தெரியாது. ராத்திரி வெள்ள மெதுவாக போகிறார். எந்த வீட்டில் இன்றைக்கி நம்ம திருட போகிறோமோ அங்கே போன உடனே உத்திரியத்தை கழட்டுவார். அதனுடைய ஒளி எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த ஒளியாவண்ண உண்டானன்னு உரலோடாய்ச்சி ஒன்கைத்தால்னு போச்சிடும். அந்த ஒளியோடையே போய் 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 பானை எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு அதிலே சாப்பிட்டுட்டு ஏதான ஆளரவம் வராப்பில் கேட்டது உத்திரியத்தை மூடிடுவார். மூடினுட்டா இது பழிச்சுன்னு விளக்கு போயிட்ட மாதிரி ஆகிடுமோ இல்லையோ. போனால் அவர் தான் இருட்டாச்சே, இருட்டோட இருட்டாக இருக்கார், கண்டுபிடிக்க முடியாது. இப்படி தான் வெண்ணெய் சாப்பிட்றது நடந்திருந்தது. ஆனால் ஒரு நாள் ஒரு பெண் கையும் மெய்யுமா திட்டமிட்டு பிடிச்சி விட்டா. ஓ, இவள்கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. அவர் கேள்வி கேட்டா, கஸ்துவம் பால பிள்ளாய் நீ யார்? இவர் கண்ணன்னு சொல்லலே, பலானுஜா, நான் பலராமன் தம்பின்னார். அந்த ஊரில் அவருக்கு நல்ல பேர், பலராமனுக்கு நல்ல பேர். அப்போ பலராமன் தம்பின்னு சொல்லுண்டா அவர் சாத்திகர், நான் பரமசாத்திகர்னு அர்த்தம் இல்லையோ. அதனால பலராமன் தம்பி கஸ்தம் பால பலானுஜா கிமிஹதே, இந்த வீட்டுக்கு ஏன் வந்தேன்? நீ பலராமன் தம்பியாரு, எதற்கு இந்த வீட்டுக்கு வந்தாய்? மண் மந்திரா சங்கையா பெண்ணா, இந்த பிருந்தாவனத்தில் எந்த வீட்டை பார்த்தாலும் எம் வீடாட்டமே இருக்குது. அது ஏதோ எம் வீடுன்னு நினச்சேன், தப்பாக வந்துட்டேன். இப்போ எல்லாம் பொட்டி பொட்டியாக கட்டியிருப்பாருங்க, ஒரே வீடாக இருக்கு பாருங்க, எந்த வீட்டுக்குள்ளே போகிறோனே தெரியாது. அதை போல் அன்றைக்கி இருந்திருக்கு போல் இருக்குது. அவள் இன்னும் முகத்தை நன்னா வச்சுருந்து கேட்டா, அதுவும் சரி, உன் வீடுன்னு தப்பாக நினச்சிருக்கலாம், போனா போகிறது. எதுக்கு அந்த வெண்ணெய் பாத்திரத்தில் கை வச்சே? அது ஏதோ பக்கத்தில் நின்றுருக்கியே, ஏன் வச்சே? அதுவா பெண்ணே, நீ இந்த கேப்பே நான் நினச்சிருந்தா உனக்கு பதில் சொல்லணும்னு காத்திருந்தேன். என்னுடைய நாலு கண்ணுக்குட்டி எனக்கு ரொம்ப பிரியமானது. அதில் ஒரு கண்ணுக்குட்டியை நாலு நாளாக காணும். அது எங்கே எங்கேன்னு தேடிந்தேன். ஒருவேளை உன் வீட்டு பானைக்குள்ளே ஒளிஞ்சின்னு இருக்கோன்னு பார்க்கணும்னு ஆசை. அதைக்காகத்தான் பானையை தேடினேன். அவள் விடலை. அப்படியும் கிடச்சிதான்னா இவர் பதில் சொன்னார், கிடைக்கல, நீ வந்தால் சொல்லிட்டு போகலான்னு தான் காத்திருந்திருந்தேன். நீ இப்போ வந்துட்டேன், இங்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டேன், நான் புறப்பட்டு போகிறேன்னு காற்றில் கடியனாகி ஓடி அகம்புக்கான்னு சரித்திரம். ஏறார் இடனோவ எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடந்து வெண்ண திருண்டதனை திருமங்கியாழ்வார் சிறிய திருமடல்ல சாதிக்கிறார். போரார் வேர் கண்ணீர் போந்தனையும் பொய்யுறக்கம் அவராதவன் போல் உறங்கி அறிவுத்து தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ண விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுருட்டி முன்கிடந்த தானத்தே ஓராதவன் போல் இருந்தானை கண்டவளும் வாரா தான் வைத்தது காணாள் வைரடித்திங்காரார் புகுதுவார் ஐய விரவல்லால் நீராமிதி செய்தீர் என்னோர் நெடுங்கையித்தால் தீரா வெழுகுளியலா சிக்கனவார்த்தடிப்ப ஆரா வைத்தினோடு ஆத்தாதான். இன்னும் ரொம்ப ஆச்சரியமான பாசனம் திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார். ஓர் நாள் கஷ்டப்பட்டு கடைஞ்சி வச்சிருக்கா யசோதை, ஏறார் இடை நோவ எத்தனையோர் போதுமாய் இடுப்பு வலி நொந்து போக அவ கடைஞ்சிருக்காளாம். அவளே செய்வளம் முப்போதும் கடைந்திண்டிய வெண்ணெய், தினமும் ஒரு நாளைக்கு மூணு நாள் வெண்ணெய் கடைவளாம். ஏன் ஆளே இல்லையா, அவள் தானே தலைவி அந்த ஊருக்கு. நந்தகோபாலனுடைய தர்மபத்தினி அவளே செய்யணுமானால் எப்பேற்பட்ட தலைவனாக இருந்தாலும் சந்தியாவந்தனத்துக்கு ஆள் வைக்க முடியுமோ? நான் பணக்காரனாக இருக்கட்டும், தலைவனாகவே இருக்கட்டும், நான் ரொம்ப பெரிய மனுஷன் சுவாமி, அதனால் சந்தியாவந்தனத்துக்கு ஆள் வச்சுக்கிறேன்னா அடுத்தது கோவிலுக்கு போகிறதுக்கு ஆள் வைக்கணும், சாப்பிட்றதுக்கு ஆள் வச்சிட வேண்டியதான். அவர் சாப்பிட்டு போடுவார், நம்ம சாப்பிட்ணுன்னா நம்ம தான் சாப்பிட்டாகணும். அவள் பெண் இடைப்பெண்ணோ இல்லையோ, அதனால் மூணு வேளையும் அவளுக்கு வர்ண தர்மம் முப்போதும் வெண்ணையை கடைந்து ஈட்டுவது. இந்த இடுப்பை எதுக்கு கொண்டாடிட்டுருக்கார் ஆழ்வார்னா, கண்ணனுக்கு ஜலத்தை கொட்டி மோராக்கிறதே பிடிக்காதான். நல்லா கெட்டி தயிராக இருந்தால் அப்படியே இருக்கட்டுமே, அதை எதுக்கு நீங்கள் ஜலம் குத்துறீள், ஏன் மோரா சிலுப்புறீள், அதுக்கப்புறம் அதை கடைவானே, அப்படியே தயிர் தயிராக கட்டி கட்டியாக சாப்பிடலாமோ இல்லையோ. அவருக்கு பாலை பாத்திரத்தில் பிடிக்கவே பிடிக்காது. எல்லா கறவை மாட்டுக்கும் கீழே போய் வாயை நீட்டினா அதை அப்படியே பால் சுரக்க போகிறது, சாப்பிட்டுட்டு போட போகிறேன், இதுக்கு எதுக்கு கறக்கணும், அதை கோவளையை வீட்டுக்கு எடுத்துன்னு போகணும், அப்புறம் காய்ச்சணும், இது எதுவுமே பண்ணவே வேண்டாமே. ஆகவே யசோதை எப்போ கடையறதுக்குன்னு உட்காந்தாலும் வந்து இடுப்பை கட்டியாக கட்டிப்பறான், கடைய வேண்டாம் கடைய வேண்டான்னு இடுப்பு பிடிச்சி இழுப்பறான். அதை தாண்டிண்டு இடுப்பு வலிக்கு இவ கடைஞ்சிருக்காளோ இல்லையோ, அதுதான் பெருசுங்கிறார். ஏறார் இடை நோவ எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ண திரண்டதனை, நல்ல தயிர் சீரார் தயிர் கடைந்து வெண்ண திரண்டிருக்கு. ஜகத்து சிருஷ்டி நடந்தாலும் நடந்துரும் போல் இருக்கு, இந்த பிள்ளை வெண்ண திரளறதுக்கு விடவே மாட்டேங்கிறார். திரள்ற சமயத்திலேயே இது நன்னா இருக்கா பார்க்கணும்னு கண்ணன் ஓடி வருவான். வந்து ஹையங்கவீனம்னு பேர், நவநீதம்னா கெட்டி வெண்ணைக்கு நவநீதம்னு பேர். அப்போ திரண்டு கொஞ்சம் இளம் பச்சையாக இருக்கும் வெண்ணெய், கொஞ்சம் ஜலம் விட்டுண்டாப்பில் இருக்கிறச்சே
நெகிழ்ந்து போய் இலகி கொஞ்சம் பச்சையாக இருக்கும் தெரியுமா, அதுதான் ஹையங்க வீணா, அதுதான் இவருக்கு பிடிக்குமா. கட்டியாக எடுத்து அப்போ இப்போ இருக்கிற தயிர்லாம் கத்தியால் வெட்டுற அளவுக்கு இருக்குது, நம்ம இந்த குழு குழு பொட்டி கூட போட்டுருவோம் எண்ணெயை, அதுலேயே அந்த குழு குழுலேயே ரொம்ப குழு குழுக்கு ஒரு பகுதி வச்சுருக்கான், அதுக்குள்ளேவா போட்டுறா, போட்டால் அதை எடுத்து கத்தியை வச்சுன்னு வெட்டினா இதெல்லாம் கண்ணனுக்காகாது. அப்போ இலகின தயிராக இருக்கணும். அர்த்தம் என்னப்போ, உள்ளம் இழகினதாக இருக்கணும், கெட்டிப்பட்டு போயிடக்கூடாதுன்னு அர்த்தம். நம்ம இன்றைக்கி எல்லாத்தையுமே கெட்டிப்படுறதுக்குத்தான் அந்த பொட்டிக்குள்ளேயே தூக்கி போடுறோம், உள்ளமும் அதே போல் கெட்டிப்பட்டு தவிச்சுன்னு இருக்கோம். அது இழகினதாக இருந்திருந்தால் நமக்கு நன்னாக இருந்திருக்குமோ இல்லையோ. சீரார் தயிர் கடைந்து வெண்ண திரண்டதனே, மெது மெதுவே வெண்ண திரண்டு வருது, நன்னா இருக்கா பார்க்குறேன் பார்க்குறேன்னு ஓடி வந்து ஒரு கையை எடுத்து எடுத்து தான் வெண்ணெய் வாயில் போட்டு போகிறான். யசோதை ஓங்கி முதுகில் வைக்கிறான். பெருமாளுக்கு பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே வந்து சாப்பிட்றியே, அதான் சாப்பிட்டேன்னு அறிவர். பெருமாளுக்கு பண்ணலே சாப்பிட்றியங்கிறியே, நீ பண்ணணுங்கிறதுக்காக நீ பண்ணலை அதனால தான் நானே எடுத்து சாப்பிட்டேன்னா, அவருக்கு பண்ணிட்டு தரேன்னா பண்ணியாச்சுன்னார். இப்போதானே திரட்டின்னு இருக்கேன், நான் சாப்பிட்டுட்டேனோ இல்லையோ, இனிமேல் ஒரு பெருமாளுக்கு நீ பண்ணவே வேண்டாம் என்று சொல்லி அதுதான் சீரார் தயிர் கடைந்துங்கிறார். அந்த தயிருக்கு சீர்மையாவது தானே குறுக்க குறுக்க வந்து ஆசையை எடுத்து எடுத்து வாயில் போண்டதான். அப்போ சீரார் தயிர் கடைந்து வெண்ணை திரண்டதனை, ஏறார் இடை நோவை எத்தனையோர் போதுமாய், நாரார் உரியேத்தி நன்கமைய வைத்து. கண்ணன் வெளியில் போகணும், நான் வெளியில் போகணும், இந்த வெண்ணெய் அவர் திருடிடக்கூடாதுன்னுட்டு உரி கட்டி வச்சுருக்கா யசோதை. ஒவ்வொரு நாளும் உரியில் பாத்திரத்தை மாற்றுவோம், வெவ்வேறு இடத்துல வைக்கிறா, வெவ்வேறு பாத்திரத்தை மாத்திரா. கண்ணனுக்கு அவளுக்கும் போட்டி, இன்றைக்கி வேறு பாத்திரத்தில் வச்சு வெண்ணையை காப்பாற்றிடணும், அந்த பாத்திரம் எதுன்னு நாம் கண்டுபிடிச்சிடணும், இதுதான் ரெண்டு பேருக்கும் போட்டி. அவள் பாத்திரத்தை மாத்துறதே அவளுக்கு வேலை, எந்த பாத்திரம்னு கண்டுபிடிக்கிறதே இவருக்கு வேலை. முதல்லலாம் நாலு கயிறு போட்டு உரி கட்டியிருந்தா, உரிக்கு நடுவில் இவர் கையை விட்டு உரி ஒன்றுமே ஆகாதபடிக்கு எடுக்க ஆரம்பித்தார். ஓஹோ, இவர் கை போகாத உரி கட்டணம்னா எட்டு கயிறு போட்டால் அப்புறம், எட்டு கயிறானா கிட்டக நெருக்கிடுமோ இல்லை, போகலை, அப்படியும் கையை விட்டுருந்தா. அப்புறம் பதினாறு கயிறு போட்டு வச்சு நாரார் உரியேற்றி நன்னா கயிறு கட்டி, அதுக்கு ஒரு குழச்சிருக்கு, குழச்சுன்னா நம்ம அரக்கு முதிரை வைப்போம் இல்லையோ, அது அது தட்டுவிட்டாருன்னா யாரோ உள்ளே போயிருக்கா திருடம் போயிருக்கான்னு அர்த்தம். அதை போல் உரிக்கு ஒரு குழச்சிருக்கான், அது அந்த தாம்பு கயத்திலே போட்டு வச்சுருப்பா, அதை தொடாமல் வண்ணம் எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு அமைப்புன்னு வச்சுங்களேன். அதை போல் பண்ணால் கண்ணன் ஒரு பெரிய கல்வியே படிச்சுட்டு வந்திருக்கா, சாந்தீபன் இடத்துல போகவே இல்லை, அவர் கத்துனது ஒன்றே ஒன்று, அதை தொடாமல் வெண்ணையை மட்டும் எடுத்துடுறது எப்படி, அந்த கயர் அப்படியே இருக்கும், வந்து பார்த்தா திருடன் வரவே இல்லைன்னு தோணும், ஆனால் உள்ளே மட்டும் இருக்கவே இருக்காது. இதே தானே வாமனமூர்த்தியும் பண்ணினார். மகாபலி தான் கொடையாளி குடையாடி எல்லாம் தங்கிட்ட இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறச்சே, அவனே அறியாமல் மொத்த சொத்தும் படுத்தோ இல்லையோ, தான் கொடுத்துட்டே இருக்கிறச்சே அத்தனையும் படுத்தே. அதே போலத்தான் நமக்கும் பெருமான் பக்தியை ஊட்டும் போது முதல்லலாம் நாம் நன்னா சுதந்திராளாக எங்கெங்கேயோ தெரிஞ்சுட்டு இருப்போம், மெதுவாக பக்தி வரும், அதுக்கப்புறம் முன்னேறிண்டே இருப்போம், பக்தியில் முன்னேறுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக உலக இன்பத்தில் ஆசை குறையும், பெருமானிடத்தில் ஈடுபாடு வளர்ந்துட்டே இருக்கும், கடைசியில் பார்த்தா நம்ம பரமபக்தாளாக இருப்போம், எப்படி ஆனோம் நமக்கே தெரிஞ்சிருக்காது. எந்த வருஷம் உபன்யாசத்துக்கு போக ஆரம்பித்தோம், எந்த வருஷம் பெருமாளை சேவைக்கு போக ஆரம்பித்தோம், இவ்வளவு தூரம் நம்மளே முன்னேறிட்டோமே, இது எப்படி நடந்ததுன்னா நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், எப்படி நடந்ததுன்னு இப்படி தான் நடந்தது. இப்போ யாருக்கும் தெரியாமல் வெண்ணைய வெண்ணை எடுத்துன்னு தானே போயிட்டு இருந்தாரோ இல்லையோ, அதை போல் நமக்கும் பெருமாள் பக்தியை ஊட்டு விடுகிறார். ஈர நெல் வித்தி முளைத்து நெஞ்சப்பெரும் செய்யுள் காரமர் மேனி, காதல் கடல் உறைய விளைவித்த காரமர் மேனி நம் கண்ணன் தோழி கடியனேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். நம்ம உள்ளத்தில் பக்தியை சின்ன விதை விதைக்கிறாப்புல விதைச்சதுலேருந்து கடலளவு பக்தியை பெருக்கடிக்கிற வரைக்கும் நாமே அறியாமல் பெருமாள் பண்ணிவிடுறாரோ இல்லையோ. நமக்கு தெரியாதது பண்ணினதே தெரியாத பண்ணதுங்கிறது தான் திருட்டுத்தனம். இதுதான் இந்த திட்டத்தனை வேணுமா வேண்டாமா சொல்லுங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சு உன்னை நான் முன்னேற்றின் இருக்கேன், அடுத்த பாதை நீ முன்னேறி உனக்கு அண்ணன் தம்பிகிட்டெல்லாம் ஆசைப்பட போகுது, அடுத்த பாதை முன்னேறினா நண்பர்களெல்லாம் விட்டுடுவேன்னா, இதை சொல்லிட்டு செஞ்சார்னா இவன் வரவே மாட்டான். ஓஹோ, அப்போ கல்யாணத்துக்கெல்லாம் போக முடியாதா, அங்கே போய் சாப்பிடலாம் முடியாதா, நான் வரலேன்னு விடுவோம். ஏன்னா ஒரு உற்றாருக்கே போகணும், உறவினருக்கே போகணும்னா பெருமா நிறையா திட்டம் வச்சுருக்கார். கல்யாணத்துக்கு போகிற இடத்துல ஏதானு பெரிய வம்பு வரும், அவன் நாலு விஷவு வைவா, விஷ உடனே இவன் வாசலை வந்து நினச்சிப்பான், நம்ம கோவில் உற்சவம் வான்னு அர்ச்சகர் கூப்பிட்டார், இவன் கல்யாணம் தான் முக்கியங்கிறதுக்காக இங்கே வந்தேன், கடைசியில் இப்படி புத்தியை காட்டானே, இனிமேல் இவன் பக்கம் நான் வர்றதில்லைப்பார், நம்ம கோவிலுக்கே போகலாம் அப்படிங்கிறதுக்காக வருவோம். பெருமாள் மாடி போய் நின்னா போயிட்டு வந்தியா, நம்ம விட்டுட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வரணுங்கிறதுக்காக போனியே, எல்லாம் ரொம்ப நன்னா நடந்ததா, நன்னா கொண்டாடிடலான்னா, நான் இனிமேல் இங்கே போகிறதே இல்லை, உனக்கே உனக்காக வந்துட்டேன். அப்போ பெருமாள் என்ன சொல்லணும், அவன் அவன் வாண்டான்னு சொன்னால் எங்கிட்ட வரவியாக்கம், நான் எவ்வளவு பெரியவன் எனக்குன்னு எங்கிட்ட வந்திருக்கணும், அவன் வாண்டான்னு சொன்னால் வருவியான்னு அவர் கேட்குறதே இல்லை. ஏதோ ஒரு முறையில் வந்தியோ இல்லையோ, நீ எப்படி போ எப்படி வா, இந்த மட்டும் வந்தியே, ஏன் அது யார் அதை ஒத்துப்பான்னா, பெத்தவன் ஒத்தந்தான் அப்படி ஒத்துப்பான், மற்ற யாராக இருந்தாலும் முறையோடு வந்தால் தான் ஏற்றுப்பா, முறைகட்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுபவர்கள் பெற்றவர்கள் மட்டுமே. ஏன்னா இந்த பிள்ளை வரட்டும்னு காத்துட்டு இருக்கிறவா, முறையை மட்டுமாறான்னு எதிர்பார்க்க போகிறா, அதற்போல எவ்வியிருக்கும் தாயிருக்கும் வண்ணனான் எம்பெருமான்
முறையோடு வரணும்னு அவர் எதிர்பார்க்கறதில்லை. நீ எந்த முறை கட்டுவானா வா, வந்தியா சேர்த்து கொள்ளப்படுவார். இது லௌகிக்கத்துக்கும் வைதிகத்துக்கும் இருக்கிற பெரிய வேறுபாடு பார்ப்போம். ஆக பொத்த உரலை கவிழ்த்து இங்கே நாரார் உரி ஏத்தி நன்கமைய வைத்ததனை உரியில ஏத்தி வெண்ணைய வச்சுட்டும் சரி, நம்ம போய் ஆடு கண்ணுகளை பார்ப்போம். அது வரைக்கும் கண்ணன் ஒண்ணுமே தெரியாதா போலே, பாயில கண்ணக்கால்லாம் மூடிண்டு கைகாலெல்லாம் அசைக்காம அப்படி கெட்டியா கண்ணை மூடின் தூங்குறவா வெறும கண்ணை மூடிட்டு இருப்பா, தூங்குறாப்புல பாசாங்கு பண்ணிட்டு இருப்பா, இன்னும் கெட்டியா மூடிண்டு கண்ணு அசைஞ்சுட்டே இருக்கும். அது போல ஒன்றும் இல்லாத நன்னா தூங்கிட்டு இருக்கார். சரி நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம போயிட்டா, போயிட்ட உடனே மெதுவாக எழுந்திருந்தார். போறார் வேர்க்கண்ணில் போந்தனையும் பொய்யுறக்கம், அவ போற வரைக்கும் பொய்யா தூங்கினுட்டு எழுந்திருந்த அறிவுத்து தாரார் தடந்தோள்கள் உள்ளாரவும் கை நீட்டி அறிவுற்றுனால் எழுந்திருந்து முதல்ல சோம்பல் முறிச்சுட்டாராம். இவர் நிஜமாவே தூங்கலையே எப்படி சோம்பல் வரும்? நிஜமா தூங்கியிருந்தா தானே சோம்பல் முறிக்கணும், பொய்யா தானே தூங்கியிருக்கார். நம்மெல்லாம் பொய்யா தூங்கியிருந்தா எழுந்து சோம்பல்லாம் முறிக்க மாட்டோம். ஆனால் அவர் சோம்பல் முறித்தார் என்ன அதுக்குள்ளே அர்த்தம் இருக்குது. அப்பா அம்மா சட்டுன்னு வெளியில் போகிறவா, பத்து நிமிஷத்துக்குள்ளே கொஞ்சம் திரும்பி வரணும். நம்ம பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க, போன உடனே அப்படியே படப்படாது, பத்து நிமிஷத்தில் வந்தால் தான் குட்டு வெளிப்படும், இங்கே என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அதை போல் இவ போனவ திரும்பி வந்துட்டா கூட இப்போ நிஜமாவே கண்ணன் வந்து சோம்பல்லாம் முறிச்சிருந்தாருன்னா இப்போ தான் எழுந்திருக்கார் போல் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு வரோம் இல்லையோ, அதுக்காக சோம்பல் முறிக்கணும். ஆக சோம்பல் முறித்து பார்த்து இதுதானா, சரி இன்னைக்கு இங்கேருந்து நாம் எடுத்தாகணும். பக்கத்திலேருந்து உரலை உருட்டின்னு வந்தார், கவிழ்த்தார், நாரார் உரியேற்றி நங்கமை வைத்ததனை தாரார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி அங்கிருந்து பானையை கீழே இறக்கி எவ்வளவு தூரம் தன் கை உள்ளே போகுமோ அவ்வளவு தூரம் உள்ள விட்டு உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணை விழுங்கி அதில் இருக்கிற மொத்த கும்மாயத்தோடைய பெருக்கி சாய்த்து பருகிட்டு மொத்தம் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு மோர் குடம் இருந்தது, கண்டாலே பிடிக்காதவருக்கு வெண்ணக்குடமாக இருந்தால் பிடிக்கும், மோர்க்குடத்தை கண்டால் வயசான பெண்களையும் ஆண்களையும் கண்டா போலே வெறுப்பார், அதே வெண்ணக்குடத்தை கண்டால் இளம்பெண்களை கண்டா போலே ரசிப்பார். என்ன சொல்கிறார், இளம்பெண்ணு வயசான பெண்ணுங்கிறார் என்னால், ஆண்மகனாக இருந்தால் நம்மளை நாமே ரட்சிச்சுக்கலாம்னு இருமாந்திருப்பான், கல்யாணமான பெண்ணாக இருந்தால் தங்கள் கணவன் காப்பார்கள்னு இருப்பார், ஆனால் இளம்பெண்கள் மட்டும் கண்ணனே காப்பாளன்னு இருப்பாளாம். அதனால் அதைத்தான் அவருக்கு பிடிக்கும். நம்ம நாம் ரட்சித்தாலும் ஆகாது, நம்ம பிறத்தியார் ரட்சிப்பார்னு சொன்னாலும் ஆகாது, பகவான் ஒருத்தனே ரட்சகன், ஈஸ்வரன் ஒழிந்தவர், ரட்சகர் அல்லர் என்பத்தை பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம் என்று பிள்ளை உலகாசிரியன் தன் அட்டாதச ரகசிய கிரந்தத்தில் சாதிக்கிறார். பகவான் ஒத்தனே ரட்சகன், மற்ற பேர் நகிபாலன சாமர்த்தியே ரிதே சர்வேஸ்வரம் ஹரிம்னு விட்டு புராணத்திலே பராசரம் அழி சாதிக்கிறார். பாலன சாமர்த்தியம்னா ரட்சிக்கிற திறன், அது விஷ்ணுவை தவிர மற்ற எங்கும் நாம் கண்டதில்லை. ஆக எம்பெருமான் மொத்த வண்ணையை சாப்பிட்டுட்டு மோர்க்குடத்தை ஒரு உத விட்டு தள்ளி விட்டுட்டார். அது உருண்டோடி வருது, வந்துட்டு அவ வர்ற நழியை எடுத்துப்போ, வெண்ணை சாப்பிட்டாச்சு காரியம் முடிஞ்சு போச்சு இல்லையோ, பாயில் எங்கே படுத்திருந்தாரோ கிடுகிடுன்னு போய் அங்கேயே படுத்திருந்தார். முன்னாடி தலை இருந்த இடத்துல தலை, கால் இருந்த இடத்துல கால், கை இருந்த இடத்துல கை, கொஞ்சம் அப்படி இப்படி நகர்ந்திருந்தார், நான் நகர்ந்தது தலகாணி நகர்ந்திருந்தது நான் நகர்ந்து அதே மாதிரி படுத்துனுட்டார். சோதனைக்கு உருட்டி விட்ட மோர் இப்போ தான் இங்கே வந்து நினைக்கிறது, இத்தனை அது இல்லையோ இல்லையோ, இப்போ புது ஆபத்து மோரை உருட்டி விட்டுருந்தா நினைக்க வந்தால் பல்ல கடிச்சு நான் அப்படியே படிச்சுட்டார், நடந்தானு நினைய வேண்டிதான், நம்மளால் நகர்றதுக்கு முடியாது, வந்துட்டாவும் வாரா, வந்த உடனே நோட்டம் விடுவலாகும், எங்கெங்கே வச்சதெல்லாம் வச்ச வச்ச இடத்துல இருக்கா, பண்டமெல்லாம் ஒழுங்காக இருக்கா, வெண்ணெய் இருக்கானா, எல்லாம் அப்படியே இருக்குது, பாத்திரம் நன்னா இருக்குது, போட்ட குழச்சி நன்னா இருக்குது, எல்லாம் நன்னா இருக்குது, வெண்ணெய் மட்டும் காணும். வாராத்தான் வைத்தது காணால் வயிறிடித்து இங்கு ஆறார் புகுதுவார், இங்கு இந்த பிள்ளையை தவிர ஒத்துருமே இல்லையே, இவன் ஒத்தந்தானே படுத்திருந்தா, அப்போ வேறாரு இங்கு இல்லையே, நீராமிதி செய்தீர், நீதான் இத்த செய்தியா, ஆய்ச்சி ஆகி அன்னையால் வெண்ண வார்த்தையுள் சீத்தமுண்டழுகூத்தவ பந்தன்னை குருஹூர் சடகோபன் போசத், இந்த வெண்ணெய் இங்கே வெண்ணெய் வச்சிருந்தேமே காணுமே, நீ எடுத்தியான்னு அவ கேட்கவே இல்லை, வெண்ணையை வச்சிருந்தேமே காணமேன்னு ஒன்னே கிடுகிடுன்னு எழுந்துட்டு கண்லேருந்து ஜலஞ்சலமா கொட்ட விம்மி பொறுமின்னு கேட்டாராம், அப்ப நான் தான் எடுத்தேன்னு சொல்றியான்னுட்டு, ஆமா இப்பதான் சொல்றேன்னு அவர், இத்தனை நாடி நான் சொல்லலை, நான் வெண்ணெய் வச்சிருந்தேமே காணமேன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அரோ ஒரு பெரிய சத்திரம், சத்திரத்துக்கு முதலாளிகள் ரெண்டு பேரும் உள்ள பேசிட்டு இருக்கா, சத்திரத்துல அரோத்தான் வாசல் படுத்தும் தூங்கிட்டு இருக்கான், அவன் எழுந்துட்டான், உள்ளே இருக்கிறவா பேசுகிறா, இவ்வளோ பெரிய சத்திரத்தை நித்தியம் பெருக்கணும் முழுகணும், யார் பிழிக்கி முழுக முடியும், பெருசாக இருக்கேன்னா, யாரோ ஒரு மூடாத்மா வாசலில் படுத்துட்டுருக்கிறோம் பெருக்கிட்டு போகிறான் அப்படின்னு இந்த முதலாளி சொன்னான். வாசலில் படுத்திருந்தோம் எனக்கிட்ட உள்ளே வந்தான், வந்துட்டு என்னால் இந்த சத்திரத்தை பெழுக முடியாதுன்னா, அப்போனா யார் அந்த மூடாத்மா, இவன் தானே அர்த்தம். அதை போல இவர் கேட்ட உடனே ஆய்ச்சியாகி அன்னையால் அன்ன வெண்ண வார்த்தையுள் சீத்தமுண்டழுகுத்தவப்பன்,
அந்த சீறிக்கொண்டு நின்ற கோப திருக்கோலத்தோடு இருக்கிற கண்ணன் நம்ம ரட்சிக்கட்டும். என்ன ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார்? நாபகச்சன்னு நதிஷ்டன்னு மித்யா கோபக சபதி நயனே மேளையன் விஸ்வகோப்தானு கோபால விம்சதியிலே வேதாந்த தேசிகனுடைய ஸ்லோகம். ஆக கையும் மெய்யுமாக பிடிச்சுட்டா இன்னைக்கு இவனுக்கு தண்டனை கொடுக்காத விடுறதில்லை. பல பெண்கள் புகார் பண்ண அன்னைக்கு நம்ம பேசாமல் இருந்திருக்கோம். இன்னைக்கு நம்மளே நன்னா கை மெய்யுமா பிடிச்சிட்டோம், இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு தர தரான்னு இழுத்துன்னு வந்தா ஊர்க்கார அத்தனை பேருக்கு செய்தி போயிடுத்து, ஓ கண்ணனுக்கு இன்னைக்கு தண்டனையா, இத்தனை நாள் கிடையாது கிடையாதுன்னு தப்பிச்ச வந்து சிக்கினுட்டார். 500,000 குடி பெண்களும் மைதானத்தில் கூடிவிட்டார். யேசுவதையும் விடலே கண்ணனை இழுத்துன்னு வந்தா கட்டணம் அடிக்கணும் இல்லையோ, உரல உருட்டின்னு வாண்ணா. பக்கத்தில் இருக்க உரல் எதுக்குன்னா திருடனுக்கு தண்டனை, திருட்டுக்கு துணை போனவாளுக்கு சேர்த்து வச்சு தண்டனை, அதைத்தானே போட்டுன்னு ஏறியிருக்கார் இவர். வைகலும் வெண்ணெய் கைகலந்துண்டான் பொய்கலவாது என் மெய்கலந்தானே, கண்ணன் உண்மையாக இருக்கிறது வெண்ணையில மட்டும், வெண்ணையை வாங்கிவிட்டு கைகலந்துண்டான். எந்தெந்த பிள்ளைகள் திருட்டுத்தனத்துக்கு உதவி பண்ணியிருக்காளோ சரியாக அவளுக்கு போக வேண்டிய பங்கு அவர் கொடுத்துருவார். பெரிய பெரிய ஊழல்கள்லாம் எப்போ தெரியுமா வெளியில் வரும்? போக வேண்டிய பங்கு ஒழுங்காக போகலன்னா தான் வெளியிலே வரும், இல்லைன்னா அதெல்லாம் வரவே வர. நம்ம எதோ 500,000 கோடி 500,000 கோடியெல்லாம் பேசிக்கிறாளேன்னா போகலேன்னு அர்த்தம். எங்கேயோ யாரோ கோபம் வந்திருக்கு, அதனால தான் இத்தனையும் வந்துடும். கண்ணனுக்கு அது அன்னைக்கே தெரியும். ஆகவே பார்த்து யாராரெல்லாம் திருட்டுக்கு உதவி பண்ணாலோ இந்த ஒம்பங்கு 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 அப்படின்னுட்டு தான் தனதை சாப்பிட வரும். அவ்வளவு உண்மையாக வெண்ணெயை பிரித்து கொடுக்குறார். வைகலும் வெண்ணெய் கைகலந்துண்டான் பொய்கலவாது என் மெய்கலந்தானே. ஆழ்வார் சாதித்தது ரெண்டு இடத்துல தான் வெண்ணெய் கண்ணன் உண்மையாக நடந்துட்டுருக்கார். ஒன்று வெண்ணெய் இடத்தே, ஒன்று என்னிடத்தே. நம்மாழ்வார் இடத்துல உண்மையாக நடந்து போகிறான், வெண்ணையின் இடத்துல உண்மையாக நடந்து போகிறான். தங்கையில் இருந்த வெண்ணெய் அவளுக்கு கொடுத்து அவா கை வெண்ணையை தான் வாங்கி புஜிச்சுட்டு எல்லாம் நல்லா இருந்தது. இப்போ திருட்டுத்தனத்துக்கு உடந்தையாக இருந்தவள இப்போ காப்பாற்ற வருவாளா? அவா கண்ணன் நன்னா சிக்கினுட்டான்னு சொல்லிட்டுருக்கிறச்சே உரலை கவிழ்த்துன்னு போய் வைத்து கண்ணனை இவளையும் சேர்த்து வைத்து அடிச்சுட்டு கட்டுவோம். முதல்ல தண்டனை கொடுக்கணும்னா அடிபடணும் இல்லையோ. எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையம் குலசேகராழ்வார் பாசுரத்தில் சாதித்தார். தயிர் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் தொல்லையின்ப திருதி கண்டாள் கையில் நன்னா சுருட்டி வச்சிருந்தாளாம் தாம்பு கயத்தை ஓங்கி அடித்து முகிடிலஞ்சிறு தாமரை கையும் சின்ன திருவிரல்கள் கண்ணை தொடச்சுன்னு தொடச்சுன்னு அழுது பொறுமிண்டு எப்படி பேசுறதுன்னு தெரியல அழுதுன்னு நிற்கிறார். இதுவும் உரலும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பெறலடிகள் மத்துரு கடைவெண்ணெய் களவினில் உறவிட யாப்புண்டு எத்திரம் உடனினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே எத்திரம். அம்மாழ்வார் கூறுகிறார் உரலும் அதே மாதிரி இருக்கு, கண்ணனும் அதே மாதிரி இருக்கார். நன்னா ரெண்டையும் சேர்த்து வச்சு யசோதை கட்டுறா. எதில் கட்டினா? வயத்தில் கட்டினாருன்னு சொல்கிறோம் இல்லையோ. தாமோதரன் தாமோதரன்னு திருநோம் வச்சு தாமம்னா தாம்பு கயிறு, உதர வயறு, தாமோதரன்னா வயத்தில் இழுத்து கட்டி அந்த பக்கம் உரலில் சேர்த்து கட்டி ரெண்டையும் கட்டி வச்சுருந்தா ரெண்டுத்தில் ரெண்டும் அழாது, ஒரே மாதிரி இருக்குது. அதுவும் கருப்பாக இருக்குது, இதுவும் கருப்பாக இருக்குது. அதுவும் கரடு முரடாக இருக்குது, இவரும் கரடு முரடாக இருக்கார். அதுவும் மேலே எப்படி இருக்குது? இடுப்பு சிறுத்து இருக்குது, கீழே பெருசாக இருக்குது. இவருக்கும் தோல் அகலமாக இருக்குது, இடுப்பு சிறுசாக இருக்குது, பிட்டபாகம் பெருசாக இருக்குது. எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? அது அழாது, இவர் அழுவர். இவர் ஹோன்னு கண்ணால் ஜலஞ்சலமாக விட்டு அழுதுன்றிருக்கார். அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் தொல்லையின்ப திருதி கண்டாள் எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுகு நிலை கையில் தாம்பு எடுத்துன்னு ஓங்கி அடி வாயை திறந்து அழப்போனியான்னா வாய் வாய் வாயில் போடுவேங்கிறாள் இல்லையோ, வாய் அழறியா கேவி கேவி அழுமல்லையோ குழந்தைகள் நெளியும். இந்த உதடு நெழிந்து புருவெல்லாம் நெழிந்து தலைமையெல்லாம் கலங்கி போய் அப்படியே கூட்டி குமிச்சு அழும். ஆனால் அழுதா அடிச்சிருவாளோன்னு பயம், அதனால் அழுதா உள்ளூர பொறுமருது பாருங்க. அதை போல் குழந்தை பொறுமின்னு இருக்கிற பொறுமினியா வாயில் போடுவேங்கிற அவள் அவள் கேட்குறா. நான் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே எதுக்கு இந்த அழகு எழுதுறேன்? பெண்ணே தாயே அடித்தப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லை, அதுக்கு தான் முதல்லே அழுதுன்னு இருக்கேன். இப்போ நீ அடித்த பிற்பாடு அழுது என்ன பண்ணுறது? இப்போ அழுதாலாவது நாலு பேருக்கு தெரிய வராதா? அடிக்க போக அப்போது பக்கத்தில் இருக்கிற உரலை பார்த்துட்டு சேர்ந்து கட்டிவிட்டா ரெண்டும் சேர்ந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போது எல்லாரையும் சுற்றி பார்த்தா வேடிக்கை வேற பார்க்குறா, வெக்கமாக இருக்காதா? எத்தனை பெண்கள் இளம்பெண்கள் எல்லாரும் இந்த புள்ள நன்னா சிக்கிட்டுனாது பார்க்க வந்தா எல்லாரையும் பார்க்கிறார். உள்ளூர சிரிப்பு, ஆனால் வெளியில் அடராப்புற காட்டுகிறார். அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் பயந்து பயந்து பார்க்குறாராம். ஓஹோ தப்பு பண்ணிட்டோன்னு பயப்படுறார் போல் இருக்குன்னா இவர் என்ன ராமரா? தப்பு பண்ணாலாம் பயந்து வெட்கப்படுறதுக்கெல்லாம் இந்த அவதாரமே இல்லை, எந்த வெக்கமும் துளி கூட இல்லாத அவதாரம் அது. பின்ன எதுக்கு பயந்து பார்க்குறாருனால்
எல்லா பெண்களும் வந்துட்டாளா தெரியலையே, இதுதான் நமக்கு சரியான வாய்ப்பு. இப்போ நம்ம ஒவ்வொருத்தி வீட்டுக்கு, இதை தவழ்ந்த நாள்லேருந்து கணக்கு பண்ணிட்டுருக்கார் அவர், நம்ம ஒவ்வொருத்தி வீட்டுக்காக போயின்னு இருந்தா 500,000 பேர் வீட்டுக்கு போகவே முடியறதில்லை. 6 மாசத்துக்கு ஒரு தரம் கூட எல்லாரையும் பார்க்க முடியறதில்லை. இப்போ பாரு, என்னை கட்டி வைக்கிறேன்னு யசோதா அறிவிச்சா மொத்த பெண்களும் ஒரே மைதானத்தில் வந்துட்டா, தாயே நன்றி, இப்பேற்பட்ட பாக்கியம் நான் இது வரைக்கும் பெத்ததே இல்லை, நல்ல வேளை இதை எனக்காக ஏற்படுத்தியிருக்கேன்னுட்டு பெரியவாச்சனை வியாக்கியானத்தில் சொல்கிறார். பிள்ளை தப்பு பண்ணிட்டோமேன்னு பயந்தெல்லாம் கைகூப்பலை, மன்னிப்பு கேட்கறதுக்கும் கூப்பலை, நல்ல காரியம் பண்ண தாயே, எல்லாரையும் ஒரே சமயத்தில் என்னால் பார்க்கறதுக்கு முடிஞ்சது சொல்லியோ, என்ன அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் தொல்லை இன்பத் திருதி கண்டாள். இந்த இன்பத்தினுடைய முடிவையே யசோத பெற்றாளே தவிர தேவக்கி இழந்து விட்டாள் இல்லையா. இந்த பிரபாவங்கள் எல்லாம் ஆறு கிடைச்சது. இப்போ தவழ்ந்தெழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் செம்பொடி ஆடி வந்து எந்தன் மார்பிலில் மண்ணில பெற்றிலேன் அந்தோ வண்ணச் செஞ்சிறு கைவிரலனைத்தும் வாரிவாய்க்கொண்ட அடிசலின் மிச்சல் உண்ணப் பெற்றிலேன் ஓ குடுவினையேன் என்னையன் செய்ய பெற்றதன் மோயே. இது குலசேகராழ்வார் அழுது தேவகி புலம்பிய புலம்பலா பாடுறார். தினமுமே பெருமாள் போயிட்டு எல்லா இடத்துலையும் புழுதி இழைந்த பொன்மேனி, குளிக்கவே மாட்டார், குளிக்க வரணுங்கிறதுக்காக பெரியாழ்வார் 10 பாட்டு கூப்பிட்டார். வெண்ணெய் அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணென விவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நானொட்டேன், எண்ண குளிப்பழங்கொண்டு இங்கெத்தனை போதும் இருந்தேன், நன்னலறிய பிரானே நாரணான் ஈராடவாராய். குளிக்கவான்னு கூப்பிட்டா, குளிக்கிறத விட குளிக்காட்டா நான் நல்லா இருக்கேனோ இல்லையோ, நீங்களாம் குளிச்சா தான் நல்லா இருக்கேள், நான் குளிக்காட்டா நல்லா இருக்கேன். கருத்த திருமேனியில் இந்த பொன்மயமான புழுதியெல்லாம் ஒட்டிண்டு தங்கத்தில் காப்பு போட்டுண்டாப்புல எவ்வளவு நல்லா இருக்கு, அது ஏன் தாயோ உனக்கு புரியவே மாட்டேங்கிறது. இப்படியே தான் நான் வருவேன், தவழ்ந்து எழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் செம்பொடி வாசல்லெல்லாம் சகப்பு பொடி, அது முழுக்க கையால் வச்சு தேய்ச்சி முகத்திலெல்லாம் பூசிட்டு உடம்புலெல்லாம் அழுக்க பூசிட்டு நேராக ஓடி வருவான். இவன் அப்போ தான் பட்டுப்புடவை கட்டிண்டு பெருமாளுக்கு திருவாராதனத்துக்கு தயாராயிருந்தா வந்த வேகத்தில் ஓங்கி கட்டிக்கிறார். எல்லா புடவையும் வீண், இது தினமும் ஒவ்வொரு புடவை இப்படியே போயிருந்தது. அவள் மாத்திட்டா, இந்த பிள்ளை சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார், நூல் புடவைக்கு மாறுட்டா. அதுவான தப்பிக்கும் இல்லை, பட்டுப்புடவை யார் துவைக்கிறது, துவைச்சா நன்னா இருக்காதுன்னு அடுத்த நாள் அதே மாதிரி செம்பொடியில் ஆடினார். ஓட்டமாக ஓடி வந்தார். வந்தவர் தாயாரை கட்டிக்கணுமோ இல்லையோ, கிட்டக்க வந்தவர் நின்றுட்டார். யசோதை பார்த்தா, ஏன் குழந்தை கட்டிக்க மாட்டேங்கிறா, நிமிந்து பார்த்தவர் தாயே பட்டுப்புடவை எங்கேன்னார். அவள் அப்போ தானே நூல் புடவை மாற்றிருந்தா, ஏன் நீ கட்டிண்டியானா அழுக்காயிட போகிறதேன்னு தானே புடவை மாற்றினுட்டேன்னா, நான் கட்டின்ற அழுக்காக்குறதுக்கு நூல் புடவையா, அதுக்கு பட்டுப்புடவை வேண்டாமோ, யாரோ ஊர் குழந்தை கட்டிக்கிறதுனா நூல் புடவை பரவாயில்ல, நான் கட்டிக்கணும்னா அதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்க வேண்டாமான்னா, நூல் புடவை இருந்தால் கட்டிக்க மாட்டாராம், பட்டுப்புடவை வீணானா தான் கட்டிக்கணும்னால், அவள் தன் கையில் வச்சிருந்து கண்ணனுக்கு சோறு விட்டுருக்கா. தவழ்ந்து எழுந்து தளர்ந்ததோர் நடையால் ஆடி வந்து மார்பில் மண்ணிட பெற்றில் வண்ணச் செஞ்சிரு கைவிரல் அனைத்தும் வாரி வாய்க்கொண்ட அடிசலின் மிச்சல், கையில் வெண்ணெய் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வெண்ணெய் போட்டு தத்யோதன பிரசாதத்தை கலந்து மெது மெதுவாக சோறு ஊட்டுறா. சில பேருக்கு சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டி வழக்கம், வேறு சில தாயாருக்கும் அவசரமாக இருக்கும், பெருசு பெருசாக அடுத்து அடைச்சா அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, அதுக்கு வாய் எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு தானே போடணும். சிலருக்கு ஆசை நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இந்த பிள்ளையே சாப்பிடணும், அப்படி இருந்தால் உடம்பு தான் உணப்படும். எவ்வளவு போட வேண்டுமோ அவ்வளோ போடணுமா, இவள் அதிகமாக போட்டாலும் இந்த பக்கம்லாம் கண்ணனுக்கு வழியுமா, அந்த வழிஞ்சதை சாப்பிட்டே தான் யசோதை வளர்ந்துருக்காள். ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் வழங்கிய ஸ்ரீமத் பாகவதம். வந்து பார்த்தா கண்ணன் அழுதுன்னு இருக்கார். குழந்தாய், யார் உன்னை கட்டி வச்சது? அம்மா தான். அவர் கை காட்டு விட்டார். அவர் திருப்பி கேட்கிறார், மெயின் ஒன்று பெத்து தவமிருந்து பெத்த உன்னை போய் நீ என்ன தப்பு பண்ணேங்கிறதுக்காக அவர் கட்டி வச்சா? இவர் பதில் சொன்னார், அது என்ன தப்புன்னு எனக்கு தெரியாம தானே அழுதுன்னு இருக்கேன், நான் பண்ணவே இல்லை ஒரு தப்புமே, ஆனால் பண்ணாத தப்புக்கு தான் இவர் அடிச்சு வச்சுட்டார், நீரானும் போய் கேளு.